வணக்கம் ராயல் ரீஜன்சி செஃப் புஷ்பராஜ். இப்போ பண்ண போகிறது கிராப் செட்டிநாடு மசாலா. அதுக்கு தேவையான பொருட்கள் பிளாக் பெப்பர், கிராப் எடுத்துங்க ஒரு பவுல், கொரியாண்டர் லீவ்ஸ், சாப்பிங் ஆனியன், சாப்பிங் க்ரீன் சில்லி, ஆயில் கோகனட் ஆயில், ரெட் சில்லி, சோம்பு, சாப்பிங் டொமாட்டோ, கொரியாண்டர் பவுடர், டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், கோகனட் கிரேட் பண்ணது, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கரி லீவ்ஸ், தனியா, ஜீரா. இப்போ இதை எப்படி செய்யமுறை பண்ணுறதுன்னு நான் சொல்லி காட்டுறேன். கோகனட் ரெண்டு, ஒரு கோகனட் திருவண கோகனட் எடுத்துங்க, கிரேட் பண்ணி. ஜீரா, ஹோல் ஜீரா 2 டீஸ்பூன். சோம்பு 2 டீஸ்பூன். ரெட் சில்லி 10 நம்பர்ஸ். கருவேப்பிலை தேவையான அளவு. தனியா 3 டீஸ்பூன். உப்பு தேவையான அளவு. பிளாக் பெப்பர், மிளகு. இது வந்து ஸ்பைசி அதிகமாக வேணும்னா நண்டுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பைசி இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் பிளாக் பெப்பரை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறது நல்லாயிருக்கும். அண்ட் இப்போது இதை மிக்சியில் பேஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிறோம். பேஸ்ட் இங்கே ரெடியாக இருக்குது, அரைச்சி வச்சுருக்கேன், ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி விடுறோம். சொல்கிறேன், வானிலையில் ஆன் பண்ணிங்க. ஆக்சுவலாக இது வந்து கோகனட் ஆயில் தான் செட்டிநாடுக்கு யூஸ் பண்ணோம். கோகனட் ஆயில் எங்கே இருக்குது? ஒரு 10 பீஸ் கிராப் வந்து ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் எடுத்துங்க. கோகனட் ஆயில் ஊற்றிங்க. கோகனட் ஆயிலும் ஆயில் ஹீட் ஆனோடனே சோம்பு, டூ டீஸ்பூன் சோம்பு எடுத்துங்க. காஞ்ச மிளகா ஒரு 5 நம்பர் போட்டுங்க. கரி லீவ்ஸ் 2 சாப்பிங் ஆனியன் எடுத்துங்க. ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியனை, வெங்காயத்தை அதை போட்டுக்கேன். லைட்டாக சாட்டை பண்ணிங்க. நல்லா கோல்டன் கலரில் ப்ரௌன் கலரில் வேணும் ஆனியனை. இது வரைக்கும் நல்லா சாட்டை பண்ணிங்க. நல்லா கோல்டன் கலர் ப்ரௌன் கலர் வந்தோன்னா இது எடுத்துங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து கடல் நெல்லுன்றதுனால அவ்வளோ கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கும். நம்ம ஊர்லன்னா ஆற்று நண்டு இருந்தால் அது இன்னும் நல்லா டேஸ்ட் கிடைக்கும், இன்னும் ஸ்மெல்லுக்கு நல்லாயிருக்கும். ஊரில் அந்த வயலில் கிடைக்கிற நண்டு இருந்தது அது பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நண்டு அது கிடைச்சாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கிராப் செட்டி நடக்கு ஆனியன் இப்போ ப்ரௌன் ஆகிடுச்சு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிருக்கோம், அது 3 டீஸ்பூன் போட்டிருக்கோம். அது லைட்டாக அப்படி சாட்டை பண்ணிக்கோ. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா ப்ரௌனுக்கு வரணும், கோல்டன் கலர் ப்ரௌன் கலர் வரணும். அதுக்கப்புறம் 5 சாப்பிங் டொமேட்டோ வச்சுருக்கோம். டொமேட்டோ 5 சாப்பிங் டொமேட்டோ ஆட் பண்ணுங்கள். இப்போ இந்த டொமேட்டோ மேலே தேவையான அளவு உப்பு போட்டுங்க. உப்பு எது பண்ணால் டொமேட்டோ வந்து சீக்கிரத்தில் நல்லா சாட்டை ஆகும், அதுக்காண்டி சால்ட்டு முன்கூட்டியே ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக சாட்டை பண்ணிக்கங்க மிக்சிங்க. கால் டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், மஞ்சத்தூளம். ஆக்சுவலாக நம்ம மசாலாலாம் அங்கே மசாலா ஏற்கனவே போட்டிருக்கோம். பிளாக் பவுடர், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன். மசாலாக்கு தேவையான அளவு சில்லி பவுடர், தனியாத்தூள்
1 ஸ்பூன் டீஸ்பூன் ஜீரக பொடி 1 டீஸ்பூன் இது லைட்டா சாட்டே பண்ணீங்க இப்போ இந்த நண்டை நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இந்த நண்டை இதெல்லாம் அப்ளை பண்ணீங்க நண்டை நல்லா mix பண்ணிடுங்க மசாலா நல்லா அப்சர்வ் ஆகணும் இதல நல்லா சாட்டே பண்ணுங்க ஒரு வாட்டி இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கேன் இந்த தேங்காய் மசாலாவை இதல ஆட் பண்றோம் 3 டீஸ்பூன் ஊத்துறோம் நல்லா mix பண்ணிங்க அது மசாலா நல்லா வதங்கிருக்கு கிராப் பாயில் ஆனதுக்கான நண்டை தண்ணி தேவையான அளவுக்கு இப்போ தண்ணி ஊத்திருக்கோம் நல்லா ஒரு 15 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும் மசாலா அதுக்கப்புறம் ரெடி ஆகிடும் இப்போ இந்த தண்ணியில் நல்லா பாயில் ஆகணும் கிராப் செட்டிநாடு மசாலா ஆப்பத்துக்கு நல்லாயிருக்கும் தோசைக்கு அப்புறம் ரைஸுக்கு சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் ரைஸ் சாப்பிட்றதுக்கு ஆக்சுவலாக கிளைமேட் மழை காலத்தில் கோல்ட் டைமில் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் செட்டிநாடு ஸ்பைசி ஃபுட்டாக இருக்கும் பிளாக் பெப்பர் அதிகமாக இருக்கிறதுனால அது எந்த இடம் சில்லி பவுடர்லாம் நம்ம அதிகமாக ஆட் பண்ணல பிளாக் பெப்பர் தான் இதில் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் எந்த எஃபெக்டும் கிடையாது பிளாக் பெப்பர் உடம்பு நல்லது தான் அதனால் கோல்டாக இருக்கிறவங்களுக்கு கிராப் செட்டிநாடு மசாலா கிராப் ரொம்ப நல்லது கிராப் பாயில் ஆகிடுச்சேன் நண்டு கொரியாண்டர் லீவ்ஸ் கொத்தமல்லி மேலே கார்னிஷ் போட்டு வரும் ஸ்மெல் காண்டி கொத்தமல்லியை மிக்ஸ் பண்ணி ஆக்சுவலாக நண்டுக்கு வந்து புளி இருந்தால் புளி ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா லெமன் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த சுவார் வந்து நல்லாயிருக்கும் லெமனு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் அது லைட்டாக ஆட் பண்ணி நண்டு நல்லா பாயில் ஆகிருங்க ஓகே ஓகே கிராப் செட்டிநாடு ரெடி ஆகிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் கிராப் செட்டிநாடு ரெடி ஆகிடுச்சு மேலே கொத்தமல்லி கார்னிஷ் போட்டுருவேன் கிராப் செட்டிநாடு மசாலா ரொம்ப கிளைமேட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்க நல்லா சாப்பிட்லாம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்